பிரித்தானிய மருத்துவமனைகளில் 11,000 பேர் பலி. அதிர்ச்சி தரும் புள்ளி விபரம். ஆப்கானிஸ்தானில் பயங்கரம். 6 மாதத்தில் 460 குழந்தைகள் படுகொலை. யூனிசெஃப் வெளியிட்ட பகிர் தகவல். பிரித்தானியாவை விட்டால் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. பணிந்தார் மேக்ரோன். ஐரோப்பாவில் மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனா தொற்று. உலக சுகாதாரத்துறை கடும் எச்சரிக்கை. அடுத்த 12 மணி நேரத்தில் மீண்டும் ஒரு புயல் சின்னம் உருவாகலாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 50 ஆண்டுகளில் முதல் முறையாக கனேடிய மாகாணம் ஒன்று சந்தித்த இயற்கை சீற்றம். கேமராவில் சிக்கிய அபூர்வ காட்சி. ஜெர்மனியில் நிறுத்தப்பட்ட இலவச பரிசோதனைகள் மீண்டும் அறிமுகம் செய்யப்படுமா? 2 டோஸ் கோவேக்சின் தடுப்பூசி போட்ட இந்தியர்கள் 22ஆம் தேதி முதல் இங்கிலாந்து வரலாம். மகிழ்ச்சியான அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் கொரோனா வைரஸ் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்ததில் 11,000 பேர் உயிரிழந்திருப்பதாக புதிய புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் தற்போது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. உலக சுகாதார அமைப்பு அடுத்த ஆண்டு ஆரம்ப கட்ட மாதங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், இல்லையென்றால் கொரோனா பரவல் மீண்டும் ஐரோப்பாவில் அதிகரிக்கலாம் என்று எச்சரித்துள்ளது. இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள புதிய புள்ளி விவரங்களின்படி தகவல் உரிமை சட்டம் மூலம் பெறப்பட்டுள்ளதாக பிரபல ஆங்கில ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அதில் மருத்துவமனைகளில் பிற பாதிப்புகளாலும் கொரோனாவாலும் அனுமதிக்கப்பட்டவர்கள் சோதனை செய்ததில் பிற பாதிப்பால் வந்தவர்களுக்கும் கொரோனா பாதிப்பு உறுதியானது. இதன் மூலம் மருத்துவமனைகளில் கொரோனாவால் 11,000 பேர் உயிரிழந்திருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த புள்ளி விவரம் கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமாக இருந்தபோது மொத்த இறப்புகளில் 1/8 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் பிரிமிஹாமில் அதிகபட்சமாக 484 பேர் உயிரிழந்துள்ளனர். இது பிரித்தானியாவின் மிகப்பெரிய மருத்துவமனை அறக்கட்டளைகளில் ஒன்றாகும். இங்கு 18,000 மேற்பட்ட கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இது மற்ற அறக்கட்டளை மூலம் இயங்கும் மருத்துவமனைகளை விட அதிகம் என்று கூறப்படுகிறது. இதனால் இந்த கொரோனா வைரஸை அமைதியாக கொள்ளும் மிக கொடிய கொலையாளி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் வசந்த காலத்தில் சுகாதார ஊழியர்கள் அனைவரும் 2 தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாத ஊழியர்கள் வேலையை விட்டு நீக்கப்படுவார்கள் என்பது குறிப்பு. ஆப்கானிஸ்தானில் 6 மாதத்தில் சுமார் 460 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக யூனிசெப் தெரிவித்துள்ளது. ஆப்கானை விட்டு அமெரிக்க ராணுவ படைகள் வெளியேறிய உடனே தலிபான்கள் அந்நாடு முழுவதையும் கைப்பற்றிவிட்டனர். இந்நிலையில் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் 2021ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இடைவிடாத வன்முறை காரணமாக குறைந்தது 460 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை காலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பெண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. தினசரி மூளை முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட 10 முதல் 15 குழந்தைகள் தன்னிடம் அழைத்து வரப்படுவதாக ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த மருத்துவர் முகமது பாகிம் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் குழந்தைகளின் நிலை குறித்து யூனிசெப் வருத்தம் தெரிவித்துள்ளது. ஒரு பக்கம் குண்டுவெடிப்பு சம்பவங்களால் பல குழந்தைகள் உயிரிழக்கின்றனர். மறுபக்கம் வறுமை, உணவு பஞ்சம், ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகளால் தவிக்கும் குழந்தைகளும் உயிரிழப்பதாக யூனிசெப் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் மீன்பிடி உரிமம் தொடர்பில் தொடர்ந்து உரசல்கள் இருந்து வந்த நிலையில் இருவரும் மாறி மாறி பழிக்கு பழி வாங்கப் போவதாக மிரட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சொற்போர் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது போல் தோன்றுகின்றது. ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இந்த சொற்போரை நிறுத்த விரும்புவதாக பிரான்ஸ் தரப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பிரித்தானியாவின் ஆதரவு தங்களுக்கு தேவை என்பதை பிரான்ஸ் தாமதமாக புரிந்து கொண்டிருக்கிறது. விடயம் என்னவென்றால், ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறியதும் பிரித்தானியா பிரான்ஸ் உட்பட எந்த நாட்டினாலும் தலிபான்களை தனியாக எதிர்க்க முடியவில்லை. அதாவது அமெரிக்காவின் ஆதரவு இல்லாத நிலையில் பிரித்தானியா போன்ற மற்றொரு வலிமையான நாட்டின் ராணுவத்தின் ஆதரவு பிரான்சுக்கு மட்டுமல்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கே தேவை என்பதை பிரான்ஸ் புரிந்து கொண்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு என்று வரும்போது நாம் இத்தாலியையோ ஸ்பெயினையோ அல்லது ஜெர்மனியையோ சார்ந்திருக்க முடியாது. பிரித்தானியா இல்லாமல் ஐரோப்பாவுக்கான பாதுகாப்பு குறித்து பேச முடியாது என ஜனாதிபதி அறிந்திருக்கிறார் என பிரான்ஸ் தரப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதாவது ஏதாவது ஒரு நாடு பிரான்சுடன் போருக்கு வருமானால் உதவிக்கு பிரான்ஸ் பிரித்தானியாவை தான் அழைக்க வேண்டும். ஆகவே மீன்பிடி உரிமம் போன்ற சின்ன விடயங்களுக்காக சண்டை போட்டு ஐரோப்பாவின் பாதுகாப்பு போன்ற பெரிய விடயங்களை இழக்க பிரான்ஸ் விரும்பவில்லை. இதுதான் பிரான்ஸ் பணிய காரணம். ஐரோப்பாவிலேயே தனது ராணுவத்திற்காக அதிகம் செலவிடும் நாடு பிரித்தானியாதான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக உலக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.
கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக கொரோனா வைரஸ் உலக நாடு முழுவதும் கோர தாண்டவமாடி வருகிறது. இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் பெட்ராஸ் அதானம் நேற்று ஜெனீவாவில் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, கடந்த ஏழு நாட்களில் 56 நாடுகளில் உள்ள அனைத்து மண்டலங்களிலும் மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று 10% அதிகரித்து வருவது தெரிய வந்துள்ளது. இதனால் மீண்டும் படுக்கை வசதி பற்றாக்குறை, ICU பற்றாக்குறை, மருந்துகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டில் நமக்கு பல அனுபவங்கள் கிடைத்துவிட்டன. இனிமேலும் மோசமான நாட்களை அனுமதிக்க கூடாது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க நம்மிடம் அனைத்து கருவிகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் இருக்கின்றன. இந்நிலையில் ஐரோப்பாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியிருப்பது மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த வாரத்தில் மட்டும் 18 லட்சம் பேர் புதிதாக பாதிக்கப்பட்டனர். 24,000 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பாவில் 6%, மத்திய ஆசியாவில் 12% கொரோனா தொற்று கடந்த வாரத்தில் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்டு அஸ்ட்ராஜெனேகா நிறுவனத்தின் இந்திய தயாரிப்பான கோவிஷீல்டு தடுப்பூசி இங்கிலாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளின் பட்டியலில் கடந்த மாதம் சேர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த கோவேக்சின் தடுப்பூசிக்கும் இங்கிலாந்து அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது. இதுகுறித்து இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் லிஸ் ட்ரஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி, வரும் நவம்பர் 22 முதல் 2 டோஸ் கோவேக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இந்தியர்களுக்கு தனிமைப்படுத்துதல் உள்ளிட்டவைகளில் இருந்து விலக்கு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் உலக சுகாதார நிறுவனத்திடமிருந்து கோவேக்சின் தடுப்பூசிக்கு அவசரகால பயன்பாட்டிற்கான அனுமதி கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நவம்பர் 22 காலை 4 மணி முதல் இந்த அறிவிப்பு அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கிலாந்துக்கு வரும் அனைத்து 18 வயதுக்குட்பட்டவர்களுக்குமான பயண விதிகளையும் இங்கிலாந்து அரசு எளிதாக்கியுள்ளது. அவர்கள் இப்போது எல்லையில் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இது தவிர சீனாவின் சினோவேக் மற்றும் சினோஃபார்ம் ஆகிய தடுப்பூசிகளின் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கும் தனிமைப்படுத்துதல் உள்ளிட்ட பயண கட்டுப்பாடுகள் இருக்காது என இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளது. கோவேக்சின் தடுப்பூசிக்கு ஆஸ்திரேலிய அரசும் அங்கீகாரம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 50 ஆண்டுகளில் முதல் முறையாக பிரம்மாண்ட சுழல் காற்று ஒன்று துவம்சம் செய்யும் காட்சி ஒன்று பதிவாகியுள்ளது. கனடாவின் சுற்றுச்சூழல் அமைப்பு சனிக்கிழமையன்று பிரிட்டிஷ் கொலம்பிய பல்கலைக்கழகம் வழியாக சுழல் காற்று கடந்து சென்றதை உறுதி செய்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் வான்கூவர் நகரில் இப்படியொரு சுழல் காற்று கண்ணில் தென்படுவது இதுவே முதல் முறையாகும். 24 நிமிடங்கள் நீடித்த அந்த சுழல் காற்று வான்கூவர் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் தென்பட்டுள்ளது. இதற்கு முன் 1967 அதாவது 54 ஆண்டுகளுக்கு முன்புதான் வான்கூவரில் சுழல் காற்று ஒன்று உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 70 ஆண்டுகளில் இதுவரை வான்கூவர் பகுதியில் 7 சுழல் காற்றுகள் பதிவாகியுள்ளது என்று கூறியுள்ள வானிலை ஆராய்ச்சியாளர்கள், அதுவும் இப்படி நவம்பர் மாதத்தில் இப்படியொரு காட்சியை காண்பது மிகவும் அபூர்வம் என்கிறார்கள். தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகத்தை 11ஆம் தேதி அதிகாலை வந்தடையும். நவம்பர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் படிப்படியாக மழை குறையலாம் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி இலவசமாக கொரோனா பரிசோதனை செய்வதை அக்டோபர் மாதத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்த நிலையில், தற்போது கொரோனா தொற்று அதிக அளவில் காணப்படுவதை தொடர்ந்து பலரும் மீண்டும் இலவச கொரோனா பரிசோதனை திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். நேற்று வரலாறு காணாத அளவுக்கு ஜெர்மனியில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதை ரோபர்ட் கோச் நிறுவனம் உறுதி செய்தது. இந்நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் மீண்டும் கொரோனா இலவச பரிசோதனைகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளார்கள். ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மேக்கலை தொடர்ந்து பதவிக்கு வரும் கூட்டணி கட்சிகள் புதிதாக கொரோனா தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், அவற்றில் இலவச கொரோனா பரிசோதனையை மீண்டும் கொண்டு வருவதும் அடங்கும் என்று கூறியுள்ளன. ஜெர்மன் தன் உணவகங்கள், மதுபான விடுதிகள் முதலானவற்றை திறந்தபோது 3G விதிகளின் அடிப்படையில் கட்டடங்களுக்குள் மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அதாவது தடுப்பூசி பெற்றவர்கள், தொற்றிலிருந்து விடுபட்டவர்கள், கொரோனா பரிசோதனை செய்து தங்களுக்கு கொரோனா இல்லை என்பதை உறுதி செய்தவர்கள் ஆகியோர் கட்டடங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டதால் பலரும் இலவச கொரோனா பரிசோதனைகளை செய்து கொண்டு தடுப்பூசி பெறுவதை தவிர்த்து வந்தார்கள். ஆகவே ஜெர்மனி அரசு இலவச பரிசோதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தது. அரசில் பதவியில் இருக்கும் அரசியல்வாதிகள் இலவச பரிசோதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் பணம் அல்ல,
மக்கள் தடுப்பூசி போட வேண்டும் என்பதற்காகத்தான் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு பின் 3G விதிகள் அறிமுகம் செய்யப்பட தடுப்பூசி பெற்றவர்களும் கொரோனாவில் இருந்து விடுபட்டவர்களும் மட்டுமே உணவகம் முதலான கட்டடங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். இருந்தாலும் தடுப்பூசி பெற்றுக் கொள்வோரின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கவில்லை. ஆகவே மக்கள் தடுப்பூசி பெற்றுக் கொள்வதை ஊக்குவிப்பதற்காக இலவச பரிசோதனைகள் நிறுத்தப்பட்ட நிலையில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது மற்றும் தடுப்பூசி பெறாதவர்களின் எண்ணிக்கையும் பெருமளவில் அதிகரிக்கவில்லை என்பதால் மீண்டும் இலவச கொரோனா பரிசோதனைகளை அமல்படுத்துமாறு அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுக்க துவங்கியுள்ளார்கள். ஆனாலும் அந்த இலவச பரிசோதனைகள் அமல்படுத்தப்பட்டாலும் அவை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது தெரியவில்லை. இத்துடன் லங்காற்றுடையின் இன்றைய இரவு நேர உலக செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு லங்காற்றுடையுடன் இணைந்திருங்கள்.